எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சிறைச்சாலை துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அந்த வேலைவாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸோ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் வீடியோ போடுவோம். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு வரும், அது ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து அறிவித்துள்ளது, தமிழக சிறைத்துறையில் வந்து ஒரு அருமையான ஜாப் ஒன்று வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 38 மாவட்டத்துலேயும் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th அது எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி இந்த ஜாபை நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த ஒரு நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது நாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட சிறைச்சாலையில் வந்து ஒரு காலி பணியிடம் உள்ளதுங்க. இந்த ஜாபோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 3rd 9th ஐ மீன் லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஜாபோட டீட்டெயிலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப் கிளர்க் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, கிளர்க்கு போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்க வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி பிரியதர்ஷன் அப்படின்றது தான் வந்து இந்த ஜாபை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் எல்லா ஏரியாவிலையும் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களோட மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஜாப் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜாப் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து தகுதியின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகியிருந்தால் போதும். இந்த ஜாபோட விண்ணப்பம் நம்ம வந்து அவங்களை சென்றடைது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 30/9 ஐ மீன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்கள போய் சென்றடையணும். பார்த்தீங்கன்னா இதில் 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிசி வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் வந்து எலிஜிபிலிட்டி. அப்புறம் மற்ற பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் மற்ற இவங்கெலாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் இந்த ஜாப் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பணிக்காக சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 to 50,000 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் இந்த சிறை கண்காணிப்பாளர் பதவிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சிக்கல் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணி நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/9/2020 அவங்களுக்கு வந்து சென்றடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி ஒரு பேசிக்கான டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னு உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா, அதுவும் வந்து மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கும் வரை பாய் ஃப்ரம். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.